ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் பிலிப்பியர் 4:8, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து புகழ்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் சாதாரணமானவன், ஒன்றுக்கும் உதவாதவன், நான் பிரயோஜனமற்றவன், நான் நோய் பிடித்தவன் என்று நம்மை நாமே சாதாரணமாய் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு கதை ஒன்று சொல்லுகிறேன். மகா அலெக்சாண்டர் என்கின்ற ஒரு மகா பெரிய மன்னர் எல்லா நாட்டுக்கு சென்று யுத்தத்தை செய்து எல்லா நாட்டையும் கைப்பற்றினார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு சென்று யுத்தத்தை செய்து அந்த மன்னரை மாத்திரம் பிடிப்பதற்கு அவருக்கு கடினமாயிருந்தது. அந்த மன்னருடைய பெயர் புருஷோத்தமன். ஆனால் எப்படியோ வலிமையோடு சென்று முயற்சி செய்து அந்த யுத்தத்தை நடப்பித்து அந்த நாட்டை பிடித்து கொண்டார். அந்த அரசனையும் கைது பண்ணினார். பிடித்து கொண்டு வந்த அரசனை அரண்மனையில் மகா அலெக்சாண்டர் நிற்க வைத்து ஒரு காரியத்தை சொன்னார். உன்னுடைய நாட்டை பிடித்து விட்டோம், மக்களை பிடித்து விட்டோம், உங்கள் மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், உன்னை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று மகா அலெக்சாண்டர் அந்த புருஷோத்தமன் மன்னரை பார்த்து கேட்டார். ஆனாலும் மன்னர், புருஷோத்தமன், நான் தோல்வி அடைந்து விட்டேன், கைது செய்யப்பட்டேன், நாட்டு மக்களை இழந்து விட்டேன், இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று தவறான சிந்தனையோடு இல்ல, அந்த கைதி பண்ணப்பட்ட நேரத்திலும் புகழ்ச்சியாகவே சிந்தித்துக் கொண்டு மகா அலெக்சாண்டரை பார்த்து கம்பீரமாய் சொன்னார், நான் ராஜாவாக என்னை நீங்கள் நடத்த வேண்டும் என்று. உடனே இதை கேட்ட மகா அலெக்சாண்டர் ஆச்சரியப்பட்டு, என்ன ஒரு தன்னம்பிக்கை, எத்தனை பெரிய ஒரு நம்பிக்கையுள்ள மாமனிதனாய் இருக்கிறார் என்று மறுபடியும் பிடித்த நாட்டை அவருக்கே கொடுத்து விட்டு சந்தோஷமாக அனுபவி என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவருடைய கிரேக்க நாணயத்தில் புருஷோத்தமனுடைய முகம் பதிக்கப்பட்ட நாணயத்தை அவர் வெளியிட்டார். எத்தனை பெருமை அந்த புருஷோத்தமன், ஐயோ நான் கைதியாக்கப்பட்டேன், இனி அடிமைதான் என்று தவறான சிந்தனை அவருக்குள்ள இல்லை. கடைசி நேரத்திலும், பொல்லாப்பின் சூழ்நிலையிலும், போராட்டத்தின் நேரத்திலும் அவர் புகழ்ச்சியை சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில் உலகம் உன்னை அற்புதமாக நினைக்கலாம், ஏளனமாக பேசலாம், பழி சுமத்தலாம், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லலாம். நீ எதையும் கவலைப்படாதே, தைரியமாக உன்னை குறித்தே தேவனுடைய வசனத்தின்படி புகழ்ச்சியானவைகளை சிந்தித்துக் கொண்டு நீ உயர்த்தப்படுகிற நேரம் சீக்கிரத்தில் வந்துவிட்டது. உன் தலையை கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்த போகிறார். God bless you all.